விமான நிலையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் தனிப்பட்ட கவனம் செலுத்துமாறு தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில முதலமைச்சர்களை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கணக்கில் கொண்டு அடுத்த 4-5 ஆண்டுகளில் விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை 20,000 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கடிதம் எழுதியுள்ளார். அதில் விமான போக்குவரத்து மேம்பாட்டுத் திட்டங்களில் தனிப்பட்ட கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சேலம் விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்காக 446 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுச்சேரி விமான நிலைய மேம்பாட்டுக்கான நிலம் வழங்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளாா்.